ஹாய் காய்ஸ், நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னா இளநீர் பாயசம் தான் செய்ய போறோம். அது வித்தியாசமான முறையில் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாத்திரையும் ஆகிடுது, இந்த மாத்திரையும் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து இளநீர் பாயசம் செய்ய போறோம். தேவையான அளவுக்கு இளநீர் பெருச்சிக்கலாம். மாப்பிள்ள, நீ அந்த மரத்தில் இரு, நான் இந்த மரத்தில் வரேன். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பால் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுட்டா இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும். பால் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இளநீர் பாயசத்துக்கு நம்ம பனை வளத்தை நல்லா காய்ச்சி பாகா எடுத்துக்கலாம். பனை வளத்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாவு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இப்போ ஏனத்தில் வச்சுருக்கோம். இளநீர் பாயசத்துக்கு இப்போ நம்ம வழுக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இளநீர் பாயசம் தேவையான வழுக்கையை பொடிசு பொடிசாக எடுத்துக்கலாம். இளநீர் பாயசத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். திராட்சை இளநீர் பாயசம் தேவைக்காக எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இளநீர் ஊற்றி அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாவு எடுத்த பனை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வழுக்கியே சேர்த்துக்கலாம்.
வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தான் சேர்ப்பாங்க, அப்ப நான் காரத்து கடை சேர்ப்பாங்க. நெய்யில பொரிச்ச முந்திரி திராட்சை கொஞ்சம் இலஞ்சி சேர்த்துக்கலாம். அரிக்கி வச்ச பாதாமை சேர்த்துக்கலாம். பா செடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம நண்பர்களோட உட்காந்து குடிக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு மாஸ்டர், நம்ம எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்கு. நம்ம வில்லேஜ் அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.